சென்னை வண்ணாரப்பேட்டையில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் காவல் ஆய்வாளர் மற்றும் பாரதிய ஜனதா பிரமுகர் உட்பட 21 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணைக்கு பின் சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இந்த பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த 2020 சென்னை வண்ணாரப்பேட்டையில் 15 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் தள்ளி அவரை 20-க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கில் சிறுமியின் உறவினர் ஷகிதா பானு, அவருக்கு உடந்தையாக இருந்த 800 காவல் நிலைய ஆய்வாளர் புகழேந்தி, பாரதிய ஜனதா பிரமுகர் ராஜேந்திரன், மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரான அசி என்ற வெங்கட்ராமன், திரிபுராவைச் சேர்ந்த தெபசஸ் நாமா உள்ளிட்ட 26 பேர் மீது 2020 போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் 22 பேர் 2020 நவம்பரில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் தலைமறைவாகிவிட்டனர். 22 பேரில் ஒருவர் விசாரணை காலத்தின் போது மரணமடைந்து விட்டார். இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் ஆய்வாளர் புகழேந்தி, பாரதிய ஜனதா பிரமுகர் ராஜேந்திரன் உள்ளிட்ட 21 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி ராஜலட்சுமி பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளார். இவர்களுக்கான தண்டனை விவரம் வரும் 19 தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.